வேர்ல்டு சாம்பியன்ஸ் ஆஃப் லெஜண்ட் என்ற கிரிக்கெட் தொடரில் இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்திய சாம்பியன்ஸ் அணி பட்டத்தை கைப்பற்றியிருக்கின்றது இந்த தொடரில் யுவராஜ் சிங் தலைமையில் இஃபான் பதான் யூசப் பதான் சுரேஷ் ரெய்னா ஹர்பஜன் சிங் உள்ளிட்ட நட்சத்திர வீரர்கள் களமிறங்கினர் இறுதி ஆட்டத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றிருக்கின்றது ராயுடு ஃபைனலில் முப்பது பந்துகளில் ஐம்பது ரன்கள் எடுத்து இந்திய அணியின் வெற்றிக்கு வித்திட்டார் இந்த வெற்றி குறித்து கருத்து தெரிவித்துள்ள இர்பான் பதான் இன்றைய ஆட்டத்தில் ராயுடு சிறப்பாக விளையாடி அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்திருக்கிறார் எங்கள் அணி வீரர்கள் பந்து வீசிய விதமும் சிறப்பாக இருந்தது இதே போன்று என்னுடைய அண்ணன் முக்கியமான கட்டத்தில் பெரிய ஷாட்டுகளை ஆடி அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்திருக்கிறார் நாங்கள் தற்போது ஃபார்ட் டைம் கிரிக்கெட் வீரராக தான் இருக்கின்றோம் இந்த சூழலில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை செய்யும் போது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கின்றது இந்த வெற்றி அனைத்துக்கும் காரணம் யுவராஜ் சிங் தான் அவர்தான் எங்களை ஒரு அணியாக கட்டமைத்தார் அவர்தான் எங்களிடம் தொடர்பு கொண்டு இந்த தொடரில் விளையாட அழைத்தார் அவர் என்னுடன் பேசும்போது எனது பந்து வீச்சு தேவையில்லை என்னுடைய சிக்சர் மட்டும்தான் அணிக்கு தேவை இந்த பணியை செய்யுங்கள் என்று தான் அழைத்தார் ஆனால் இறுதிப் போட்டியில் எனக்கு மூன்று ஓவர்கள் வழங்கிவிட்டார் என்று பதான் கிண்டல் அடித்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய பதான் இந்த தொடர் கொஞ்சம் கடினமாக இருந்தது சூழலுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் விளையாடினோம் வெற்றி பெற்று இருப்பது மகிழ்ச்சியை அளிக்கின்றது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டி எங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்தது இந்த தொடரில் ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் சிறப்பாக விளையாடவில்லை ஆனால் முக்கியமான போட்டிகளில் நாங்கள் கிரிக்கெட்டின் மூன்று பிரிவுகளிலுமே நன்றாக விளையாடினோம் இது போன்ற போட்டிக்கு பார்வையாளர்களின் ஆதரவு பெரிய அளவில் கிடைப்பதை நினைத்து மகிழ்ச்சி கொள்கிறேன் நான் இன்று சிக்ஸர் அடித்ததை பார்த்து என்னுடைய மகன் உங்களால் எப்படி இவ்வாறு பேட்டிங் செய்ய முடிகிறது என்று கேட்டார் அது எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது என்று யூசப் தான் தெரிவித்தார் இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்